தமிழக அரசின் கூடுதல் மது விற்பனை சிறப்பு அனுமதி என்கின்ற அரசாணையை வாபஸ் பெற கோரி மக்கள் நல்வாழ்வு கட்சியினர் தேசிய கொடியை ஏந்தி சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டிலே இன்று தினம் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். என்னவென்று சொன்னால், அந்த தீர்மானத்துடைய விளைவு எந்த இடத்துல கல்யாண மண்டபம் இருந்தாலும் அது பக்கத்திலே மதுக்கடைகளை விற்கலாம் என்றும், எந்த இடத்துல பள்ளிக்கூடத்தில் விளையாட்டுத் துறையில் இருந்தால் அது பக்கத்தில் விளையாட்டுத் துறை பக்கத்தில் மதுக்கடைகளை விற்கலாம் என்றும், ஏதாவது ஒரு பென்ஷன் நடத்தினா அது பக்கத்தில் மதுக்கடைகளை விற்கலாம் என்றும், இந்த சமுதாயம் ஏற்கனவே சீர்கட்டி போய் கொண்டிருக்கிறது. இது உணவு தேசமாக ஆகி கொண்டிருக்கிறது. மீண்டும் இந்த பிள்ளைகள் எல்லாம் விளையாட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் மது பக்கத்தில் இருந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள்? மது குடித்து விட்டு தோற்றவனும் ஜெயித்தவனும் குத்தி கொலை பண்ணி கொண்டு ராஜகாரணமாக ஆக்கும். அதே போல கல்யாண வீட்டில் கல்யாண மண்டபத்தில் அவர்களை தள்ளி எடுத்து விட்டு கல்யாண வீட்டில் ஒரே ரகையாக்கும். இதனால் சட்ட ஒழுங்கு சட்ட மக்களுக்கு என்ன லாபம் இருக்கிறது? சாரக இப்படி ஒரு அரசு தேவையா சொல்லுங்கள். ஏற்கனவே மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று நாம் ஆர்ப்பாட்டம் பண்ணிக் கொண்டிருக்கும் இந்த தேசம் இன்றைக்கு முதல்வர் தேசமாக்கப்பட்டிருக்கிறது. எண்ணற்ற குழந்தைகளுக்கு பட்டியலாக ஆடிக்கொண்டிருக்கிறது. அவர் தகப்பனார்கள் இன்றைக்கு என்ன ஆகிக்கொண்டிருக்கிறார்கள்? குறித்து ஒன்றுமே முடியாமல் நாடு நரம்பெல்லாம் அற்றி போயிருக்கிறார்கள். இந்த தேசம் எவ்வளவு இன்றைக்கு இருக்கின்ற கர்நாடகம் மற்றும் மாநிலத்தில் எல்லாம் இன்றைக்கு கல்விக்கடை துறையில் இருக்கின்றது. ஆனால் குஜராத்தில் சாகரே, பீகாரில் சாகரே, சாகரே மதுக்கடைகள்லாம் மூடி இருக்கிறார்கள். ஏன் நம் தமிழ்நாட்டில் அந்த மதுவிலக்கு கொள்கை கொண்டு வரக்கூடாதா? இதற்கு இதற்காக சட்டசபையில் ஒரு தீர்மானத்தை ஏற்று இருக்கின்ற விளையாட்டுத்துறை பக்கத்தில் மதுக்கடைகள் திறக்க வேண்டிய ஒரு சட்டம் தேவையா? விளையாட்டுத் துறையில் பக்கத்தில் பிள்ளைகள் எல்லாம் விளையாடி கொண்டிருப்பது ஒருவன் தோன்றியிருப்பான், ஒருத்தன் ஜெயிச்சிருப்பான், அவன் தோன்றவன் பக்கத்தில் ஜெயிச்சவன் மோசப்பட்டுக் கொண்டிருப்பான், தோன்றவன் போய் குளித்து விட்டு வந்து அவர்கள் என்ன செய்வான் என்பது தெரியாது இந்த அரசுக்கு. ஆகையால் இந்த மதுக்கடையை பூரண மதுவிலக்க வேண்டும். இப்பட்ட சட்டத்தை நீங்கள் ரத்து செய்து கொண்டு மக்களுக்கு நல்லது செய்யுங்கள். இந்த மக்கள் வாழ்வதற்கு நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொடுங்கள். பள்ளிகளில் பிள்ளைகளுக்கு நல்ல தரமான கல்வியை தாருங்கள் தாருங்கள் என்று நான் மாண்பு தமிழர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். எதிர்கட்சியா இருக்கும் போது தமிழ்நாடு, இப்போது இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் எதிர்கட்சியா இருக்கும் போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தா பூர்ண மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்று சொல்லி தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லிதான் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். வந்த உடனே அதிகமான மதுக்கடைகளை இப்ப திறந்து, மருத்துவமனைகளை திறந்து, கல்யாண மண்டபம், விளையாட்டுத் திடல், இப்படி பல இடங்களே மருத்துவ பல இடங்களே மதுபான விற்கலாம் என்று ஆணை பிறப்பித்து, இதனால குழந்தைகள் எங்க அப்பா மது குடிக்கனால நான் இறக்க போறேன், பல கிராமங்களில் குழந்தைகள் 20 வயசு குழந்தை, 10 வயசு குழந்தை அப்பா மருந்து குடிக்காரு, மதுப்பாடல் குடிக்காரு, அதனால சாக போறேன் என்று சொல்ல வரலாறு இருக்கு. பல பத்திரிகைகளை நாம பார்த்தது. ஆகா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதை கவனித்து உங்களுடைய அறிக்கை நீங்க சொன்ன அதே மதுக்கடையை மூட ஆவணம் செய்ய வேண்டும் என்று இந்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கேட்டுக் கொள்கிறார். நன்றி, வணக்கம். இப்ப சட்டசபைக்கு எப்ப மதுக்கடை ஒரு ஆர்ப்பாட்டம் ஒண்ணு போடுங்க. என்னென்ன போட்டிருக்காருன்னா, சட்டசபை பாருங்க, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, சட்டசபைக்கு மது விற்பனை எப்போது? சட்டசபைக்கு மது விற்பனை எப்போது? தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, சட்டசபைக்கு மது விற்பனை எப்போது? சட்டசபைக்கு மது விற்பனை எப்போது? மது விற்பனை தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, மது விற்பனை சிறப்பு
மாநில தலைவர் ராமதாஸ் அவர்களை சென்னை புது வண்ணாரப்பேட்டை காவல் ஆய்வாளர் அவர்களால் வீட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். மக்கள் நல்வாழ்வு கட்சியின் சார்பாக தமிழக அரசின் கூடுதல் மது வருமானத்திற்காக மாநாட்டு பந்தல், விளையாட்டு அரங்கம், விளையாட்டு மைதானங்கள், திருமண மண்டபங்கள் உள்ளிட்டவற்றில் மது வைத்திருப்பதற்கும் அவற்றை பரிமாறுவதற்கும் அரசாங்கம் இயற்றி இருக்கக்கூடிய அரசாணையை எதிர்த்து கலைஞர் கருணாநிதியின் சிலை முன்பாக சத்தியாகிரக போராட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 8 பேரையும் பார்த்தசாரதி கோவில் அருகில் உள்ள திருவள்ளிக்கனி சத்திரத்தில் வைத்துள்ளனர். இந்த சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கு கொள்ள இருந்த திரு எம் எல் ரவி அவர்கள், டி ஞானசம்பந்தன், தஞ்சை இளசிங்கம், எம் ஆர் ரவிச்சந்திரன், எம் டி செல்வம், சி பி கோதண்டம், சசி வி சுப்பிரமணியம், ஆர் கே பாவேந்திரன், ஆர் ரங்கராஜன், பாவலர் ராமச்சந்திரன், பி கோபிநாத், தனசேகர், கிருஷ்ணமூர்த்தி, கிங்ஸ்டன் கே குமார் ஆகியோரை தமிழக காவல்துறை வீட்டு காவலில் வைத்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன.